ஒட்டுதரும் நேரம் பார்த்து அதுகளுக்கு சரியான இடங்களுக்கு போய் வர பழக்க வழக்கம் துண்டரவாய் ஒற்றுசனத்திட்டேங்க. நேர முகாமித்துவம் இல்லாமல் நீங்கள் எப்படா முன்னேற போறிய? ஒரு தினம் வர சொல்லி எழுதி கொடுத்தா வாரானில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னால் வாரானில்லை, நாலஞ்சு நாள் பிரித்து கொடுத்தாலும் அதுக்கும் வாரானில்லை. ஒழுங்கா செஷனுக்கு வந்து ஒழுங்காக மாற்றி கொண்டு போகணும்னு ஒரு பழக்க வழக்கம் இல்லை. சிக் இந்த வேலைக்கு வந்து நான் படுறேன் பாடு மனுஷர். ஓ அரை வரணும் என்ன? ஓ வாங்கம்மா வாங்க உள்ளுக்கு வாங்க உள்ளுக்கு வாங்க. உங்களை வர சொன்னான் உண்டைக்கோ? ஆ என்னவா இல்லையே இன்றைக்கு வேற ஒரு ஆள் இல்லோ உங்களை நீங்க இது மாறி வந்திருக்கிறீர்கள் போல ஆளாக்கு. ஒழுங்கா நேரத்துக்கும் வார இல்ல, பார்த்தா முந்தின நாள் வர சொன்னா அடுத்த நாள் வாரது, பிந்தி வாரது, முதல் நாள் வாரது, நாளைக்கு வர சொன்னா நாளைக்கு வாங்கும் நாளை போட்டு நாளை வாங்கும். என்ன பிரச்சனை? அவருக்கு முதலாவது செஷனே ஒழுங்கா முடிக்கல. ஐயோ அவருக்கு 40 செஷன் எழுதி கொடுத்து அவரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நேரடியா அங்க பாக்க சொன்னது. அடிபாட்டு கேஸ்ல இருந்து கடிபாட்டு கேஸ் மட்டும் மிஞ்சதானாப்பா அவரு. வேணா அவரை முதல்ல ஒழுங்கா உதவிகளுக்கு வர சொல்லுங்க, அதுக்கு பிறகு கதை போங்க. வேற வெறி நம்மளால அப்படி இல்லையாக்கா. அம்மா நீங்க நான் சொன்னா விளங்கோடு இங்க வாராக பைத்தியம் இல்ல. அவையலை வந்து நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு விசாரணை மாதிரி தான் இல்ல இல்ல விசாரணை அந்த இதுதான் ஒரு கொஞ்சம் அப்னோமலான ஆக்கள் சரி விளங்குதாச்சு. அது வந்து அனுப்புறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம், விசாரிச்சு என்னென்று பார்த்து அவைய அனுப்புவோம், ஒரு பிரச்சனையும் இல்லாம. நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கணும், அங்க இருந்தா இவருக்கு இப்ப கேஸ் வந்திருக்கு. எனக்கு இல்ல இதை தாங்க அந்த கேச முடிச்சிட்டு இந்த கேச முடிச்சிட்டு நான் மற்ற கல்யாணத்துக்கு போறதுக்கு. நீ வந்து சைன் பண்ணி உனக்கு ஒன்றும் இல்லையா தர சொல்றேன். உண்ட மனசு வந்து நிக்குது உனக்கு விஜய் ரெண்டு தரட்டா. ஏ அப்ப நான் தப்பலாம் அவன்ல இருக்கிற பிரச்சனை உனக்கு அறம்புறமா கோவம் பாரு. நீங்க போட்டு வாங்க நீங்க வாங்க. நீ சொல்றத முதல் ஒழுங்கா கேட்கணும். முதலே நாங்க வரையில சஜனக்கே வரையில முதல் கடிச்சது இப்ப கடிச்சது இப்பயும் கடிச்சனி இப்ப என்ன கடிச்சனி
மாமியார் எங்கட வீட்டுல இல்ல எல்லாத்த வீட்டுல பிரச்சனையும் இருக்கு. பிரச்சனை இல்லாம மனுஷர் இல்ல, பிரச்சனை இல்லாதவன் மனுஷனே இல்ல. எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு, நீங்களே சொல்றீங்களா? பிரச்சனை இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அதுக்காக நாங்கள் அவர் உங்களோட விட்டு போற மாதிரி பிரச்சனை இல்ல இல்ல. அது கூட மனுஷி அவ்வளவு சந்தே உனக்கு நீ முடிய வேண்டியதான், அதோடய லெவல் முடிஞ்சு. அதுக்கு தைரிய கூடா கூடா தைரியம் யாரும் தைல கூட போட்டதுக்கு மாமியார்ட்ட மூக்க கடிப்பானாடா. மிருகங்கள் மாதிரியல் நடந்து கொள்றியல், ஆடு மாடு மாதிரி நடந்து கொள்றியல், நாயல் பூனியல் மாதிரி கடிக்கிறீர்கள். அதான் நான் எல்லாத்தையும் முடிஞ்சிட்டு இனி நாலாவது கரையாங்க ஒழுங்கா இருக்கு. அப்படி கட்டையலா இங்க சட்டத்துல இடம் இல்லை. நீ எல்லாத்தையும் எப்படி கடிக்கொண்டிருக்கிறா? முதலாவது மனசை டிவோர்ஸ் பண்ணினாலே அவளுக்கு செய்ய வேண்டியதுகள் எல்லாமே அந்த காசு கட்டுறா இல்ல? ரெண்டாவது டிவோர்ஸ் ஆயிட்டு அது ரெண்டாவது கட்டி இப்ப மூன்றாவதுக்கு தான் ரெண்டாவது இப்ப கட்டாய முடிஞ்சிடும். எழுபாடு தான் அது முடிஞ்சிட்டு இப்ப மூன்றாவது அப்படி மூன்றாவது போல ஏதாச்சும் செய்து அப்படி சட்டத்தில் இடம் இல்லையே. மற்ற உனக்கு இந்த கடிக்கிற பழக்கம் அங்கே இருந்து வந்தது பாய காட்டுறப்ப இங்கே திரும்ப இருக்கா? இங்கே திரும்ப எந்த பக்கம் திரும்ப? ஆவன் ஆவன் ராமு ஆவன் மேலே ஆவன் வா சைட்டுக்கு ஆவன் ஆவன் பிளத்த ஆவன் வாழ் நாக்க மேலன்னுட்டு உனக்கு வாயில பிரச்சனை. உனக்கு வாயில தான் பிரச்சனை இருக்கு தெரியும். வாயில வந்து உனக்கு சனி ஏறி நின்று ஆடு ஆடு. அப்ப நான் நல்லா தான் இருக்கிறேன். நீ நல்லா இருக்க, உங்க பேக் தான் பிள்ளை. அப்ப உங்க பேக்கு தான் ஏதாவது செய்யும் சரியா? பாய்க்கு எக்ஸசைஸ் சொல்லித்தரணும் உனக்கு. அப்படி ஆவண்டு ஈ அண்டு ஊ அண்டு ஆவண்டு ஈ அண்டு ஊ அண்டு இதனிட செய்யும். இந்த பேக் என்ன செய்து சொல்ல? சும்மா இருந்தா அதுக்கு ஏதாவது சொருக்கணும் போல இருக்கு. அதாவது கண்டதை கடிக்கும். நீ ஒன்று செய், இடும்பு எடுத்து கடி. இடும்பு ஓ பள்ளி போனா கடி. அப்போ இந்த மூக்குவல் வாயில் கடிச்சு காக்களுக்கு கடிச்சு கேஸ் வாரம் நேரம் இரும்போல் இந்த நகரங்கள் இந்த மரங்களை எடுத்து கடிச்சு ஆட்டுறச்சி எலும்பு எல்லாம் நல்லா சாப்பிடும். நல்லா கடி வெள்ளியாண்டு வரும் அந்த வெள்ளியோடு சாப்பிடும். அப்ப நீ கடி கடியில கடிச்சு உண்ட வாய்க்கு ஒரு எக்ஸசைஸ் வந்த மாதிரியும் கிடக்கும். அதைத்தான் நான் சொன்ன அந்த மாமியாருக்கு ஆட்டுறச்சி காய்ச்சி எலும்பு காய்ச்சி ஒண்ணு வந்து வருமான கூட இவ்வா தோர டீ புளேண்டிக்குள்ள பழைய தேயில தேயில போடாம வருது. அன்னைக்கு சாயம் குறைஞ்சு வந்து புடிச்சு கடிச்சு விடுறது. நீ என்ன வேலை செய்ய வேலை வேலை என்ன செய்யற? நீ உழைச்சு சம்பளம் வாங்கி குடுக்க மாட்டேன். அதான் உங்க தையில போட்டு எத்தனை போட்டு உங்க தரோம் ₹300 என்ன வாங்கலாம்? தையில வாங்கலாம். நீ விவரமா இருக்க, கைய கொடு கைய கொடு. சரியா இண்டையான் செஷனுக்கு பேர் என்ன? பொறுமை. விளங்குதா? அன்னைக்கு பார்த்தது அமைதி. விளங்குதா? அமைதியை பற்றி படிச்ச நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்? கேட்க அடித்து வருது. அப்போ ஒன்றும் கேஸ் பற்றி போற பிளான் இல்லை இருக்கு. அப்போ பேசாமல் இருந்து கேட்கணும் சரியா? பொறுமையை பற்றி நாங்கள் பார்க்கணும் சரியா? நீ வந்து பொறுமையாக இருக்க பழகவன் சரியா? மற்றாக்கள் வந்து உன்னில சொல்லிவாங்க. இப்போ உங்க மாமியார் என்ன செய்வா? தையில போடாம தருவா. சில மாமா வேலைக்கு போன கத்தும் இதுதான் நடந்தது. உனக்குள்ளே என்ன நடந்தது? என்ன நடந்தது? நீ டக்கு பொறுமையா இழந்துட்ட. அதான் கூவம் பேரு. நீ அமைதியா இழக்கிற, பொறுமையா இழக்கிற. அவையில கூப்பிட்டு அவையில கோரிக்கை கொடுங்க. நான் ஒழுங்கா இருக்கேன்.
அவையல் படி நம்ம இல்லை அதுக்கு அப்புறம் தானா படி நீ இப்ப குடிச்சு போட்டு கிடக்குற கோபரேஷன்லயே கிடக்குற வீட்டா காசு கொண்டு போய் என்ன செய்யற எப்ப அது இருந்துட்டு 300 ரூபாய் கொடுக்குற ரெண்டாம் அவையல் பேசத்தாரடா சேவினம் கேப்பற என்னடா சின்ன குளப்படி விட்டாலே வாத்தி வேற போட்டு வெளுப்பாங்க அடிச்சடியிலேயே திருந்தினாரு விஞ்ஞானவாதிக்கும் மோட்டர்சைக்கிளுக்கெல்லாம் விளையாட்டு கொடுத்தான் கணித வாத்தியும் கொடுத்து விஞ்ஞானவாத்தியும் கொடுத்தான் மாமியாட்ட மூக்க கடிச்ச கேசிலையும் மாமனாருக்கு காத கடிச்ச கேசிலையும் மாமனாருக்கு ஒரு நாளைக்கு மூக்கும் வாயும் ஒன்றா கடிப்பேன் நீ திருந்த வாய்ப்பு இல்ல அந்த பந்து வாங்கி நீ ஆகிட்ட பந்து வாங்கி அமத்துற நீயா என்ன பக்கத்து ஒரிஞ்சு விட பக்கத்து வீட்டுக்கு கூறிய கிலோ அவர் என்ன சொல்லலாம் அவர் அன்னைக்கு காத்துக்கு ஒளி போறோம்னு வீட்டுக்கு ஒளி ஓடுவேன் நான் பாட்டத்துக்கு மாண்டியில வந்து சீனாவோடு விடுவனும் அந்த இடத்துல எறிஞ்சு விட முடியும் சாப்பாடு சாப்பிடுவனும் தட்டுல போய் விழுந்த கூரை பீட்டி கொண்டு போய் சாப்பாடு புட்டு கோப்பையில விழுந்து புட்டெல்லாம் தெரிஞ்சு அந்த நின்று மூஞ்சியெல்லாம் புட்டு அப்படின்னு அவருக்கும் கையக்கால பிடிச்சு கடிச்சு விடாது அவரு கடிக்கல நீ அடுத்த கட்டம் அவருக்கு பேசாம அந்த களி தந்ததும் கவனம் அந்த களி தந்த சுண்டம் கவனம் சைன வச்சு தெரியல 40 செஷன் முடிச்சாதான் சைன வச்சு தாங்கோ உனக்கு நான் படிப்பிச்சதே பொறுமையா பொறுமையா தேவையில்லை எனக்கு 40 நாள் எல்லாம் போயிட்டேன் நான் 40 நாளுக்கு என்ன செய்யறேன் நான் 40 நாள் போல கண்ணு குடிக்க போகணும் இது கட்ட போனும் எனக்கு தெரியும் நான் அவ்வளவு இது பண்ணி நாலா கல்யாணம் கட்ட போனும் எனக்கு இப்ப சைன் வச்சுதான் உனக்கு எல்லாம் வச்சு தரல நீ 40 செஷன் ஒழுங்கா முடி 40வது நீ வந்து அமைதியாயிரு ரெண்டாவது பொறுமையாயிரு நீ இப்ப பொறுமை இழந்திருக்கிற இரு இரு பொறுமையாயிருவா ஜெயின வச்சுதான் சரி வெளியிட்டாரு அந்த ஆஸ்பத்திரி கழித்தாருன்னு போன முறை உதவு விளங்குது இல்ல நான் கொண்டே குடுக்க இல்ல நான் கிழிச்சு போட்டேன் அண்டை கிழிச்சு போட்டு அவைக்கு விளங்கும் வேலி மாதிரி டேட் போட்டு தந்துருக்கு இந்த டேட் வந்து ஜான எவ்வளவு கஷ்டப்படும் ஒரு ஜானைக்கு மேல ரெண்டு ஜானே ஏத்தி வச்சுக்கீங்க நீங்க உதாரணம் இந்த மைண்ட் இந்த மூளைக்கு 3 கல்யாணத்தை கட்டி நான் மண்டைக்குள்ள போகுது ஒன்று கொஞ்சம் யோசிக்க கூடாது 41 செஷன் முடிச்சோன்னு உனக்கு சைன் இல்ல செஷனுக்கு எனக்கு இண்டையோட சைன் வச்சுதான் அவ்வளோங்க அப்படி வைக்கிறே இல்லை தம்பி நான் வந்து ஒரு நீ 15 செஷனாவது குறைஞ்சது வந்து நீ ஒழுங்கா இருந்திருக்கணும் நீ போன செஷன் என்ன படிப்பிச்சானு தெரியாம நினைக்கிற பொறுமையா இருக்க வேணும் நான் பொறுமை இழந்து விட்டுறேன் ஆஸ்பத்திரிக்கு போறியாடு அம்பிரஞ்ச குமரே அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டுமாள் அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டுமாள்